நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா வந்து ஆறாம் வகுப்புல பாடப்புத்தகத்துல இருக்க முக்கியமான குறிப்புகளை வந்து நோட்ல எழுதி வச்சிருக்கேன். அதை வச்சு நீங்க படிச்சுக்கலாம். உங்களுக்கு TNPSC TET எக்ஸாம் இது எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். புக்கு ஃபுல்லா படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிறவங்க இந்த நோட்ஸ் மட்டும், இதுல இருக்கிறது ஏதாவது ஒரு லைன்ல இருந்து க்வெஸ்சன் கண்டிப்பா கேட்பாங்க, அதனால நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சிருக்கேன். ஷார்ட்கட் ஆன்சரை சொல்றேன், கண்டிப்பா மறக்காம பாருங்க. இப்போதான் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க, ஆறாம் வகுப்பு இயல் ரெண்டில் இருக்க பகுதி. இந்த நாலு பாடத்துலேயுமே வந்து இயற்கையை பற்றியே சொல்லியிருப்பாங்க. இயல் இரண்டில் வந்து நாலு பாடங்கள் இருக்கும், ஒரு இலக்கண பகுதி இருக்கும். அந்த ரெண்டு இலக்கண செயல் பகுதியில் வந்து ஒரு செயல் வந்து அன்றைய கால செயலாக இருக்கும், இன்னொரு வந்து புதிய கால செயலாக இருக்கும். அது இல்லாமல் ரெண்டு உரைநடை, ஒரு துணை, ஒரு உரைநடை, ஒரு துணை பாடம், ஒரு இலக்கணம் இருக்கும். இலக்கண பகுதியை தனியாக வீடியோவெலாம் போடுறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரெண்டு செய்யுள், ரெண்டு உரைநடை. அந்த ரெண்டு செய்யுளையும் முக்கியமான குறிப்புகள், அதோட சொற்பொருள் அது மாதிரி எழுதி வச்சுருக்கேன். வாங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் வந்து ரெண்டு மூணு ரெண்டு இயலும் கம்பைன் பண்ணி உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார்னு வந்து இளங்கோவடிகள். முதல்ல ஆசிரியர் குறிப்பாக்கலாம். இளங்கோவடிகள் இவர் வந்து சேர மரபை சேர்ந்தவர், இரண்டாம் நூற்றாண்டை காலத்தில் வாழ்ந்தவர். இது வந்து ஐம்பெரும் காப்பியங்களில் முதல் காப்பியமாக இருக்குது சிலப்பதிகாரம். இது வந்து முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியமும் சொல்கிறாங்க. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியும் சொல்கிறோம். இது வந்து ஆசிரியர் குறிப்பு. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள், அத்திமாலர் மலையை அணிந்தவர் சோழ மன்னன், காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவர் சோழ மன்னன். காவிரி ஆறு பாயும் நாடை ஆட்சி செய்பவங்க யாரு? சோழ மன்னர்கள். இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் எல்லாம் உங்களுக்கு டெட் எக்ஸாம்ல TNPSC கேட்பாங்க, அதனால இம்பார்ட்டன்ட் மட்டும் எழுதியிருக்கேன். இதில் பாருங்க, கொங்கு அப்படின்னா மகரந்தம், அலர் அப்படின்னா மலர்தல், திகிரி அப்படின்னா ஆணை சக்கரம், பொற்கோட்டு அப்படின்னா பொன்மயமான சிகரத்தில் வாழ்பவர்கள், நாமநீர் அப்படின்னா அச்சம் தரும் கடல். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்பாங்க. நாமநீர் அப்படின்னா அச்சம் தரும் கடல், அலி அப்படின்னா கருணை. அவ்வளோதான், இந்த பாடத்தில் இவ்வளோ மட்டும் படித்தா போதும், வேறு எதுவுமே வேறு எதுவும் அவ்வளோவா கேட்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, திங்கள் ஞாயிறு மாமாலை அப்படின்னு ஒரு சிலப்பதிகாரம் சொல்கிறாங்க. இதில் வந்து அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது காணி நிலம். இது ஒரு செயல் பகுதி. இது வந்து எழுதின வந்து பாரதியார். இவர் இளமை வயதிலேயே வந்து நிறைய பட்டங்களை பெற்றிருக்காரு. இவர் எந்த நூற்றாண்டு சேர்ந்தவர்னா 20ஆம் நூற்றாண்டு கவிஞர் சொல்கிறோம். இவருடைய இயற்பெயர் என்ன? சுப்பிரமணியன். இவர் வந்து எட்டயபுரம் மன்னரால் பாரதி என்னும் பட்டம் வழங்கினார். பாரதி என்ற பட்டம் யார் வழங்குதுன்னா எட்டயபுரம் மன்னரால் பாரதியாருக்கு பட்டம் வழங்கியிருக்காங்க. இவர் எழுதிய நூல்கள் பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு என பல நூல்களை இயற்றியுள்ளார். அதோடு இல்லாமல் விடுதலை, மண்ணுரிமை, பெண்ணுரிமை போன்ற கிளர்ச்சி தரும் பல நூல்களையும் எழுதியிருக்காரு. காணி, காணி அப்படின்னா நில அளவை குறிக்கும் சொல். காணி அப்படி சொல்கிறல, இப்போ வந்து ஆழாக்கு படி அப்படிலாம் சொல்லல, அதில் காணி என்பது வந்து ஒரு நில அளவை குறிக்கும் சொல். மாடங்கள் அப்படின்னா மாளிகையின் அடுக்குகள், சித்தம் அப்படின்னா உள்ளம், கிணறு அப்படின்னா கேணி சொல்லுவாங்க. அவ்வளோதான், இந்த பாடத்தில் நம்ம காணி நிலத்தில் இந்த அளவுக்கு படித்தா போதும். பாரதியார் குறிப்புகள் அதில் இருக்கிற இது மட்டும் படித்தா போதும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிறகின் ஓசை. சிறகின் ஓசை இது வந்து ஒரு பறவைகளை பற்றிய பாடம். பாருங்கள், பறவைகள் இடம்பெயர்தல் வந்து வலசை போதல் சொல்வோம். இது எந்த பறவைகள் மேற்கொள்ளும்னா நீர் பறவைகள் நிறைய வலசை போதலில் இடம்பெயரும். இது வந்து நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம் ஆகியவற்றுக்காக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது. எந்த திசையிலேருந்து எந்த திசை போகும்னா வடக்குலேருந்து தெற்கு நோக்கி போகும், அல்லது மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி போகும். அதில் அப்படி போகும்போது அதில் பறவைகள் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும்னா தலையில் சிறகு வளர்த்தல், இறகுகளின் நிறம் மாறுதல், உடலில் கற்றையாக முடி வளர்தல், அது மாதிரியெல்லாம் வாழும். கூடு கட்டி வாழும் பறவை வந்து சிட்டுக்குருவின்னு சொல்லுவாங்க. ஆண் பறவைக்கு என்னன்னா தொண்டையில் வந்து கருப்பு நிறமாக இருக்கும், அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். பெண் பறவைக்கு வந்து பழுப்பு நிறமாக இருக்கும் தொண்டையில், அதை வச்சு ஆண் பறவையா பெண் பறவையான்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இதில் ஒரு பறவை இருக்கும், அந்த பறவை பேர் கப்பல் பறவை. சிறகடிக்காமல் பறக்கும், 400 கிலோமீட்டர் தூரம் வரை படிக்கும். இது வந்து கூழை கடா கடற்கொள்ளை பறவை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சத்திமுத்தி புலவர் வந்து நாராய் நாராய் அப்படின்ற பாடல் வந்து 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து இதில் எழுதியிருக்காங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாராய் நாராய் என்ற சொன்னவர் யாருன்னு கேட்டால் சத்திமுத்தி புலவர். இது வந்து TNPSC எக்ஸாமில் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. இந்தியாவின் பறவை மனிதர் யார் அப்படின்னா டாக்டர் சலீம் அலி. நீங்களும் ரோபோ படம் பார்த்துருப்பீங்க, 2.2, அதில் பறவைகளை பற்றியே இருக்கும். அளவுக்கு பார்த்தீங்கன்னா கூட முஸ்லீம் மாதிரி இருப்பார், அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. டாக்டர் சலீம் அலி
இவர் வந்து சிட்டுக்குருவின் வீழ்ச்சி என்ற வாழ்க்கை வரலாற்றை எழுதியிருக்காரு. அதுவும் இல்லாமல் துருவ பகுதியில் தான் வந்து சிட்டுக்குருவிகள் வந்து நிறைய வாழாது. மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதனால் வாழ முடியாது அப்படின்னு சொன்னது யாருன்னா சலீம் அலி. அதோடு இல்லாமல் ஆர்டிகாலா 2022,000 கிலோமீட்டர் தூரம் வரை பறக்கும். இதில் பாருங்கள் நம்ம 2.2 படம் ஞாபகம் வச்சுக்கிட்டாவே போதும். இந்த ஆர்டிகாலா அப்படின்றாலும் 22 வருதுங்களா, அதில் ஆர்டிகாலா எவ்வளோ தூரம் பறக்கணும்னாலும் 22,000 கிலோமீட்டர், இதுலேயும் 2.2 வருது. பறவையை பற்றிய படிப்பு ஆர்த்தினாலஜின்னு சொல்லுவோம். மார்ச் 20 வந்து உலக சிட்டுக்குருவி தினம்னு சொல்கிறோம். இதில் பாருங்கள் இதுவும் 20 2.0 மார்ச் 20 உலக சிட்டுக்குருவி தினம். இந்த மாதிரி ஷார்ட்கட்டை வச்சு நம்ம படிச்சுக்கலாம். பாருங்கள் EL 2 நம்ம பாடப்புத்தகத்தில் படித்தா நிறைய படிக்கணும், ஆனால் இந்த நோட்ஸ் எழுதி வச்சு உங்களுக்கு வீடியோவை போகிறதுனால இந்த இம்பார்ட்டன்ட் மைட்டு மட்டும் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நான் வந்து எழுதி வச்சுருக்கேன். 6th-12th வரையும் எல்லா நோட்ஸுமே ஒவ்வொரு வீடியோவும் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். மோட்டிவேஷன் கிடைச்சா அங்கே எனக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அடுத்த வீடியோ பார்க்கலாம். EL 3 6 வகுப்பு இதை வந்து அறிவியல் தொழில்நுட்பத்தை பற்றி பேசுவாங்க. இந்த 4 பாடமுமே வந்து அறிவியல் தொழில்நுட்பத்தை பற்றி பேசுவாங்க. இந்த பாடலை எழுதியவர் வந்து நெல்லை சு முத்து. இவர் வந்து ஆத்திச்சொடி அகரவரிசையில் அறிவுரை கூலும் இருக்கும். ஆத்திச்சொடி அப்படின்னா என்னென்னா அகரவரிசையில் அஇ என்ற அகரவரிசையில் தான் இருக்கும். அது வந்து அறிவுரை இலக்கியமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, சு முத்துவை பார்த்து தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் பாராட்ட பெற்றவர். அப்துல் கலாமே வந்து சுமுத்துவை பற்றி பாராட்டிருக்கார். என்னை போலவே அவர் எல்லாமே என்னை ஒத்த அலைநீளத்தில் உடையவர் அப்படி சொல்லும் போதே பார்த்துக்கோங்க அவ்வளவு எவ்வளோ பெரிய மனிதராக இருப்பாங்க. அப்துல் கலாம்க்கு ஈடு இணையானவர்னு சொல்லிட்டு யார் சொன்னது, அப்துல் கலாமே சொல்லியிருக்காரு. இவர் வந்து எங்கெங்கே வேலை செஞ்சார், விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ்வான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம் ஆகியோட எல்லா இடத்துலையுமே அப்துல் கலாம் போலவே இவர் வேலை செஞ்சுருக்காரு. அதே போல் இவரை போலவே வந்து கவிதைகள் பாடல்களில் ஏற்றுவார். இவர் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிருக்காரு. எல்லாமே அவளை போலவே இருக்குது. அதனால் அவரே சொல்லியிருக்காரு, தம்மை ஒத்த அலைநீளத்தை சிந்திப்பவர் நெல்லை சுமுத்து. அதோடு இல்லாமல் இவங்க 80 மேற்பட்ட நூல்களை எல்லாமே வெளியிட்டிருக்காரு. வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் அப்படின்னு சொன்னது வந்து பாரதியார். அவ்வளோதாங்க அந்த பாடத்தில் இருக்குது. அடுத்த பாடம் கணியனின் நண்பன். இது வந்து ரோபோ பற்றின பாடம். ரோபோ அப்படின்ற சொல்லுக்கு அடிமை என்பது பொருள். ரோமோ அப்படின்னா இயந்திர மனிதன். 1920 காரல் கபிக் நாடகத்தில் இந்த வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இது வந்து ரோபோன்ற பகுதியில் என்னென்ன நுண்ணுணர் கருவியில் இருக்கும், தானியங்கிகளாகவும் செயல்படுது. பெரிய பெரிய கம்பெனிகளில் தானியங்கி எல்லா வேலையும் அதுவே செய்கிற ரோபோக்கள் எல்லாமே இருக்குது. இதிலெல்லாம் கொஷின் கேட்க மாட்டாங்களால சும்மா நோட்ஸ் மட்டும் வச்சுருக்கேன். இதை பாருங்கள் 1997 சதுரங்க போட்டி நடக்குது. அதில் முதல்ல ஒரு ரோபோ கூட ஒருத்தர் போட்டி போகிறார், வந்து உலக சாம்பியனாக இருப்பார். அவர் கூட போட்டி போடுறாங்க. அந்த டீப் ப்ளூன்றது தான் அந்த ரோபோவோட பேர். ஆனால் அதுதான் வெற்றி பெற்றுச்சு. அவர் வந்து கேரிக் கேஸ் ப்ரோ அப்படின்னு வந்து தோல்வி அடைஞ்சிட்டார். ஆனால் இவர் வந்து உலகத்தில் சதுரங்க போட்டியில் முதன்மையான எல்லாரையுமே தோக்கடிச்சவர். அப்படியாப்பட்டவர்கிட்டையும் அந்த ரோபோ வந்து ஜெயிச்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து எந்த நிறுவனம் நடத்திச்சுன்னா IBM அந்த நிறுவனம் தான் நடிச்சது. அதுக்கப்புறம் சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு என்ன தமிழ் அர்த்தம்னா மீத்திறன் கணினி அப்படின்னு சொல்கிறோம். ரோபோ வந்து குடியுரிமை வாங்கின ஒரு நாடு எதுன்னா சவுதி அரேபியா. அங்கே இருக்க அந்த ரோபோ பேர் சோஃபியான்னு சொல்லுவோம். சோஃபியா என்பதன் பொருள் வந்து புதுமைகளின் வெற்றியாளர். இந்த வந்து சின்ன பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நான் ஷார்ட்கட்டாக எழுதி வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க இந்த லெசனில் ரோபோ பற்றி. 6th பாடத்தில் இருக்கிறது இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அடுத்து ஒளி பிறந்தது. இது யாரை பற்றியதுன்னா அப்துல் கலாம் பற்றிய பாடமாக இருக்கும். அப்துல் கலாமுக்கு 10 இருக்கும்போது அவருடைய அறிவியல் ஆசிரியர் கேட்குறாரு, வானத்தில் பறவைகள்லாம் எப்படி பறக்குது அப்படின்னு கேட்கும்போது அவருக்கு வந்து எப்படி பறக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளும் ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அவர் வளர வளர அது எல்லா இதுவுமே விஞ்ஞானியாக வளர்கிறதுக்கு அந்த ஒரு கேள்வி தான் வந்து காரணமாக இருந்துச்சுன்னு சொல்லியிருப்பார். அவருக்கு பிடிச்ச புத்தகம் திருக்குறள் புத்தகம் தான் பிடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து லினியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி அந்த புத்தகம் அவரை வந்து ரொம்ப கவர்ந்த புத்தகம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அவ்வளோதாங்க EL 3 2 3 நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இதே போல் அடுத்தடுத்த வீடியோவில் 2 இயலாக உங்களுக்கு சேர்த்து சேர்த்து போடுறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.